ओम शांति शांति ओम शांति शांति इरुंड मनदिल ओळिगै ஏற்று இருளும் அகன்றே போகும் நீயோராத்மா சரீரம் ஓம் சாந்தி. இன்று ஞாயிற்றுக்கிழமை அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ரெண்டு அவ்யக்த முரளி, ஒன்று 16th March, இன்னொன்று 19th March 1986ல் நமக்கு பாபாவுடைய மகா வாக்கியங்களை கேட்குறோம். முதல் முரளியில் பாபா ஸ்பிரிச்சுவல் ட்ரில் பற்றி சொல்கிறார். எப்படி ஃபிசிக்கலி வந்து ட்ரில், அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இந்த வலி இருக்கா, இந்த வியாதி இருக்கா, அதுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாபா சொல்கிறார், ஆத்மா சக்திசாலியாக ஆகிறதுக்கு ஆன்மீக ட்ரில் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதில் குறிப்பாக பாபா இன்றைக்கி அந்த ஷாந்த் ஸ்வரூப நிலை, ஒரு அனாதியான ஒரு ரூபத்திலையும் நம்மளுடைய சுபாவம், நம்முடைய சம்ஸ்காரம் அமைதி தான். அப்போ அந்த அனாதி ஸ்வரூபம், அந்த அனாதி சம்ஸ்காரமான அந்த ஒரு ஷாந்த் ஸ்வரூப் ஸ்தித்தியில் நிலை இருக்க சொல்கிறாரு. உங்களை சுற்றி என்ன விதமான ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் அசையாதவராக அந்த ஒரு அமைதி நிலையில் நீங்கள் நிலைச்சிருக்கணும். இதுதான் இனிமையான அமைதி ஸ்வரூப நிலைங்கிறார். இந்த பயிற்சி நீங்கள் வந்து செய்யணுங்கிறார். இந்த பயிற்சி தான் உங்களுக்கு இறுதியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா லாஸ்ட் மூமெண்ட் வந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேப்பர் தான். அப்போ அந்த ஃபியூ செகண்ட்ஸில் நாலாப்புறமும் நமக்கு வந்து குழப்பங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வலி, இப்படி இயற்கையும் சரி, ஐந்து விகாரங்களும் சரி, எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நாலா பக்கமும் வரக்கூடிய அந்த மோமெண்ட்டில் நீங்கள் ஆடாது அசையாதவராக நீங்கள் எல்லாத்துலேருந்தும் விலகியும் ப்ளஸ் அன்பானவர், நியாரா பியாரா, பாபாவுக்கு அன்பான அந்த அன்பில் மூழ்கிய ஒரு அசையாத ஒரு நிலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம பாஸ் வித் ஆனர் அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே. அப்போ அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம வரணும் அப்படின்னா, அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பல கால பயிற்சி அதுக்கு தேவைப்படுது. அதுதான் பாபா இன்றைக்கி முரளியில், முதல் முரளியில் நமக்கு அதை பற்றி நமக்கு பாபா சொல்லியிருக்கிறாரு. பிறகு பாபா இரண்டாவது முரளிலையும் பாபா ஆன்மீக ரோஜாவை பற்றி சொல்கிறார். இது ஒரு பூந்தோட்டத்தில் எல்லோரும் வெரைட்டி ஃப்ளவர்ஸ், எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் ரோசஸ், அந்த மலர்களில் கூட நறுமணத்தில் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் அந்த ஃப்ளவர்ஸாக ரோசஸாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள்கிட்டையும் பாபா சொல்லார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் வெரைட்டி ஃப்ரேக்ரன்ஸ். சில பேர்கிட்ட வந்து ஞானத்தினுடைய ஒரு நறுமணம், சில பேரோட தாரணையினுடைய நறுமணம், இப்படி வெரைட்டி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஆனால் யார்கிட்ட எல்லா நறுமணம், ஞானம், யோகம், தாரணா, சேவா, எல்லா நறுமணமும் சேர்ந்து இருக்கோ அவங்களுடைய நறுமணம் எல்லாரையுமே கவரும். தோட்டத்தில் வந்த உடனே அவங்களுடைய நறுமணம் அவர்கள் பக்கமாக கவர செய்யும். ஸோ அந்த மாதிரி பாபா சொல்லார், நறுமணம் மிக்கவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மேலும் அமிர்த வேளினுடைய மகத்துவத்தை பற்றியும் பாபா இன்றைய முரளியில் அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறாரு. யூகே நாட்டிலிருந்து, யூகேலேருந்து வந்தவங்களுக்கு பற்றியும் பாபா சந்திக்கும் பொழுது அவங்களுடைய விசேஷத்தன்மையும் பாபா சொல்கிறாரு. எப்படி அடிமரத்திலிருந்து கிளைகள் வருது, கிளைகளே அடிமரமாக ஆகி மீண்டும் அதிலிருந்து கிளைகள் வருது, அந்த மாதிரியான ஒரு இடம்தான் யூகேயில். அந்த மாதிரியான சோல்ஸ் வந்து தயாராகி இருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகுது பல நாடுகளுக்கு அவர்கள் மூலமாக அப்படின்னு அவர்களையும் பாபா பாராட்டி சொல்கிறாரு. வாங்க இன்றைய முரளியை விரிவாக நம்ம கேட்போம். 6/9/2020 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஆஃப் 16/3/1986 ஆன்மீக ட்ரில். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் இனிய அமைதி நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரு நொடியில் அமைதி நிலையில் உறுதியாக நிற்கும் பயிற்சி
எதுவரை வந்திருக்கின்றது? இந்த நிலையில் எப்பொழுது இருக்க விரும்புகின்றீர்களோ அப்பொழுது அதில் உறுதியாக இருக்க முடிகிறதா அல்லது நேரம் பிடிக்கின்றதா? ஏனென்றால் ஸ்வீட் சைலன்ஸ் உங்கள் அனாதி சொரூபமாகும். சப்தத்தில் வருவது ஆதிஸ்வரூபமாகும். அதாவது அனாதிஸ்வரூபம் பரம் தாமில் நம்ம புள்ளி வடிவத்தில் இருக்கும் பொழுது ஸ்வீட் சைலன்ஸ். பிறகு ஆதிஸ்வரூபம் தேவதாவா சத்யுகத்தில் வரும் பொழுது தான் நம்ம பேச்சிலே சப்தத்திலே நம்ம வரோம். அதைத்தான் பாபா சொல்கிறாரு, ஸ்வீட் சைலன்ஸ் உங்களுடைய அனாதிஸ்வரூபம், சப்தத்தில் வருவது ஆதிஸ்வரூபம். ஆனால் அமைதி அனாதி அவினாசி சம்ஸ்காரமாக இருக்கின்றது. அமைதிங்கிறது நம்முடைய அனாதியான அதாவது இட்டர்னலான சம்ஸ்காரம், அவினாசி சம்ஸ்காரம் அதாவது அழியாத சம்ஸ்காரமாக இருக்கின்றது. எனவே தன்னுடைய அனாதி சம்ஸ்காரத்தை, அனாதி சுரூபத்தை, அனாதி சுபாவத்தை அறிந்து கொண்டு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது அந்த சொரூபத்தில் உறுதியாக இருக்க முடிகின்றதா? அமைதிங்கிறது நம்முடைய அனாதியான ஒரு சொரூபம், அமைதி சொரூபங்கிறது இட்டர்னல் நம்முடைய சொரூபம். அப்போ அந்த ஒரு சொரூபத்தில் எப்போ வேணுமானாலும் உங்களால் வந்து உறுதியாக இருக்க முடியுதான்னு கேட்குறார். 84 பிறவிகள் சப்தத்தில் வரவேண்டியுள்ளது. அதனால் சதா சப்தத்தில் வரும் பழக்கம் உள்ளது. ஆனால் அனாதி சொரூபம் அமைதியாக இருப்பதாலும், அதாவது நம்முடைய அனாதி சொரூபமே சாந்தி அமைதி அப்படிங்கிறதுனால, இந்த சமயம் சக்கரம் முடிவடைவதாலும் அமைதியான வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு செல்லும் நேரம் அருகில் உள்ளது. இப்பொழுது முதல் இடைக்கடையின் 3 கால பாகத்தை முடித்துவிட்டு தனது அனாதி சொரூபத்திலும் அனாதி நிலையிலும் நிலைத்திருக்கும் நேரமாக இருக்கின்றது. அதனால் இந்த நேரம் இந்த பயிற்சி அதிக அவசியமாக இருக்கின்றது. இப்போ நாம் நம்முடைய பார்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாம் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இந்த பயிற்சி அவசியம். சாந்த் ஸ்வரூபத்தில் நம்ம இருக்க வேண்டியது, அதை அனுபவம் பண்ணுறது அதனுடைய அவசியம் இருக்குது. நான் கர்மேந்திரியங்களை வென்று விட்டேனா என தன்னைத்தான் சோதித்து பாருங்கள். இந்த கர்மேந்திரியங்கள், இந்த 5 புலன்கள், இதை நான் வென்று விட்டேனா அப்படின்னு தனக்குத்தானே சோதித்து பாருங்கள். சப்தத்தில் வர விரும்பாத பொழுது இந்த வாயின் சப்தம் தன் பக்கம் இழுப்பதில்லை தானே? இதைத்தான் ஆன்மீக ட்ரில் என்று சொல்லப்படுகிறது. தற்காலத்தில் நேரத்திற்கு தக்கபடி சரீரத்தின் அனைத்து வியாதிகளையும் போக்க எக்ஸசைஸ் கற்பிக்கின்றனர். அதேபோல இந்த சமயம் ஆத்மாவை சக்திசாலியாக மாற்றுவதற்காக இந்த ஆன்மீக எக்ஸசைஸ் செய்யும் பயிற்சி வேண்டும். நாலாபுறமும் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும், குழப்பமாக இருந்தாலும், சப்தத்தின் நடுவே இருந்த பொழுதும், சப்தத்தில் இருந்து விலகி இருக்கும் நீண்டகால பயிற்சி இப்பொழுது தேவைப்படுகின்றது. அமைதியான சூழ்நிலையில் அமைதியை உருவாக்குவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. அமைதியற்ற சூழ்நிலைக்கு நடுவில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சியே தேவைப்படுகிறது. அந்த மாதிரியான பயிற்சியை அறிந்திருக்கிறீர்களா? தன்னுடைய பலவீனங்களின் குழப்பமாக இருந்தாலும், சம்ஸ்காரங்களின் காரணத்தினால் எழும் வீண் எண்ணங்களினுடைய குழப்பமாக இருந்தாலும், தன்னுடைய வீக்னஸ் பலவீனங்களுடைய குழப்பமாக இருந்தாலும், சம்ஸ்காரங்களுடைய காரணத்தினால வேஸ்ட் தாட்ஸ்னுடைய குழப்பமாக இருந்தாலும், அத்தகைய குழப்பம் நிறைந்த சமயத்தில் தன்னை அசைக்க முடியாதவராக
அதாவது அசையாதவராக மாற்ற முடிகிறதா அல்லது அதற்கு நேரம் பிடிக்கின்றதா? எந்த விதமான குழப்பத்திலையும் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு உங்களால் முடியுதா, இல்லை அப்படி அசையாமல் இருக்கிறதுக்கு நேரம் எடுக்குதா? ஏனென்றால் நேரம் பிடிக்கும் பழக்கம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏமாற்றத்தை கொடுக்கும். கடைசி நேரத்தில் அதிக நேரம் கிடைக்காது. கடைசி முடிவை தீர்மானிக்கும் பரீட்சை பேப்பர் சில வினாடிகள் அல்லது நிமிடங்களே இருக்கும். ஃபைனல் எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு சில வினாடிகள் தான் இருக்குங்கிறார். ஆனால் நாலாபுறமும் குழப்பம் நிறைந்திருக்கும் சூழ்நிலையில் அசையாதவராக இருப்பதில்தான் நம்பர் கிடைக்கின்றது. அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் நான் எப்படி ஆடாமல் அசையாமல் இருக்கேங்கிறத வச்சு தான் மார்க்கு. ஒருவேளை நீண்ட காலமாக குழப்ப நிலையை அசையாத நிலையாக மாற்றுவதற்கு நேரம் பிடிக்கும் பழக்கம் இருந்தால் கடைசி நேரத்தில் என்ன முடிவு வரும்? அதனால் இந்த ஆன்மீக எக்ஸசைஸை செய்யுங்கள். மனதை எங்கே எவ்வளவு நேரம் நிற்க வைக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அங்கே நிற்க வைக்க முடிய வேண்டும். கடைசி பேப்பர் மிகவும் சுலபமானது. இந்த பேப்பர் தான் வரப்போகின்றது என முன்கூட்டியே சொல்லப்படுகின்றது. ஆனால் மிக குறைந்த நேரத்தில் தான் நம்பர் கிடைக்கும். அதாவது எவ்வளவு சீக்கிரமாக அந்த பரீட்சையில் பதில் எழுதிடுறோமோ, ஏன்னா இருப்பதே கொஞ்சம் நிமிடங்கள், அதாவது வினாடிகள் தான். அப்போ எவ்வளவு தூரம் குறைந்த நேரத்தில் அதுக்கு பதிலை நம்ம எழுதிடுறோமோ அவ்வளோ நமக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இந்த பேப்பர் தான் வரப்போகின்றது என முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. க்வெஸ்சன் பேப்பர் நமக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டாச்சு. ஆனால் மிக குறைந்த நேரத்தில் நம்பர் கிடைக்கும். அப்பொழுது மனநிலையும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். தேகம், தேக சம்பந்தம், தேக சம்ஸ்காரம், மனிதர்கள் மற்றும் உடைமைகள், வைப்ரேஷன்ஸ், வாயுமண்டலம் அனைத்தும் இருந்தாலும் அவை உங்களை கவரக்கூடாது. எந்த விதமான ஒரு அட்ராக்ஷனும் அப்பொழுது இருக்கக்கூடாதுங்கிறது. எதுவுமே உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடாது. அது தேகத்தினுடைய ஒரு புல்லிங்காக இருக்கலாம், தேக சம்ஸ்காரங்கள், இல்லை பொருட்கள், மனிதர்கள், வாயுமண்டலம், எதுவுமே உங்களை ஈர்க்கக்கூடாதுங்கிறது. இதைத்தான் பற்றற்ற, மோகம் அற்ற, சக்திசாலி சொரூபம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக அந்த மாதிரியான பயிற்சி உள்ளதா? மக்கள் கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் அசையாதவராக இருக்க வேண்டும். இயற்கையும் மாயாவும் அனைத்தும் தங்கள் கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் விலகியவராகவும், அதாவது நியாரா, விடுபட்டவராகவும், பாபாவிற்கு அன்பானவராகவும் இருக்கும் நிலையில் மூழ்கி இருக்க வேண்டும். இதைத்தான் பார்த்தும் பாராதிருப்பது, கேட்டும் கேளாதிருப்பது என சொல்லப்படுகின்றது. அந்த மாதிரியான பயிற்சி இருக்க வேண்டும். இதைத்தான் இனிமையான அமைதி சொரூப நிலை என சொல்லப்படுகின்றது. சூழ்நிலையில் அவ்வளவு கன்ஃபியூஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து அதிலிருந்து விடுபட்டவராகவும் ப்ளஸ் அன்பில், தந்தையினுடைய அன்பில் மூழ்கியிருக்கிறவராகவும் இருக்கணும். இந்த பயிற்சி தான் வேண்டும்ங்கிற. இதைத்தான் பாபா என்னென்னு சொல்கிறாரு, இனிமையான அமைதி சொரூப நிலைன்னு வந்து சொல்கிறார். இருப்பினும் பாப்தாதா நேரம் கொடுக்கின்றார். ஒருவேளை ஏதேனும் குறை இருந்தால் இப்பொழுது கூட நிரப்ப முடியும். ஏனென்றால் நீண்ட கால கணக்கை பற்றி சொல்லப்பட்டது. எனவே இப்பொழுது கொஞ்சம் வாய்ப்பு உள்ளது. அதாவது இந்த பயிற்சி அப்படிங்கிறது பல காலம் இந்த பயிற்சியில் இருக்கணும், நீண்ட கால பயிற்சி வந்து இருக்கணும். அப்போ தான் அது ஃபைனல்லையும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீண்ட கால பயிற்சிக்கும் மார்க் உண்டு.
நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், சரி அந்த நிலை அடையிறேன், நான் கடைசியில் அடைஞ்சிடுவேன், இல்லை கடைசியில் தான் அடையிறேன், அப்படி இல்லை. பாபா சொல்லார் நீண்ட காலம்ங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய கணக்கு பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பாபா என்ன சொல்லார், எனவே இந்த பயிற்சியின் மீது கவனம் வையுங்கள். இந்த பயிற்சியின் ஆதாரத்தில் தான் பாஸ் வித் ஆனர் ஆகுவதோ அல்லது வெறுமனே பாஸ் ஆகுவதோ இருக்கின்றது. அப்படிப்பட்ட பயிற்சி இருக்கிறதா? நேரத்தின் மணி அடிக்கும் பொழுது தயாராக இருப்பீர்களா, அல்லது இப்போது தயாராக வேண்டும் என யோசிப்பீர்களா? பெல் அடிக்கும் போது ஆல்ரெடி தயாராகி இருப்பீங்களா, இல்லை இன்னும் தயாராக வேண்டி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்களான்னு பாபா கேட்குறார். இந்த பயிற்சியின் காரணத்தினால் 8 ரத்தனங்களின் மாலை மிகச்சிறியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. தேர்வு மிக குறைந்த நேரமே இருக்கும். வினாடியில் முக்தி அல்லது ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெற அனைவருக்கும் அதிகாரம் இருக்கின்றது என நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? அதே போல கடைசி நேரத்திலும் நம்பர் கிடைப்பது கொஞ்ச நேர விஷயமாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கூட குழப்பம் அடையக்கூடாது. புள்ளி என்று சொன்னவுடன் புள்ளியில் நின்றுவிட வேண்டும், அவ்வளவுதான். புள்ளி ஆடக்கூடாது. அதற்காக அந்த நேரம் நான் ஆத்மா நான் ஆத்மா என்ற பயிற்சியை ஆரம்பிக்க கூடாது. புள்ளின்னு சொன்னோட புள்ளி ஆயிடணுமா? ஆனால் அதற்காக அந்த நேரம் நான் ஆத்மா நான் ஆத்மா என்ற பயிற்சி ஆரம்பிக்க கூடாது, அது செல்லாது. ஏனென்றால் யுத்தம் 4 பக்கமும் நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அனைத்தும் கடைசி முயற்சி செய்து பார்க்கும். இயற்கையும் கடைசியில் வந்து அதனுடைய வேலையை செய்யும், மாயையும் வந்து எல்லா வேலையும் செய்யும். இயற்கையிடம் எவ்வளவு சக்தி இருக்கின்றது, மாயாவிடம் எவ்வளவு சக்தி இருக்கின்றது, அவை அனைத்தும் முயற்சி செய்யும். கடைசி வரைக்கும் இயற்கையும் வந்து கொண்டிருக்கும், மாயாவும் அதனுடைய முயற்சியை செய்துக்கிட்டு இருக்கும். அவை கடைசி முயற்சி செய்யும். மற்றும் உங்களுக்கு கடைசி கர்மாதீத கர்ம வந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை வரும். இரண்டு பக்கங்களின் மிக சக்தி வாய்ந்த காட்சிகளாக இருக்கும். அதுவும் முழு வேகத்தில் இருக்கும். இதுவும் முழு வேகத்தில் இருக்கும். இயற்கையும் முழு வேகத்தில் வரும், மாயாவும் 5 விகாரங்களும் முழு வேகத்தில் கடைசியில் வரும். ஆனால் ஒரு வினாடியின் வெற்றி வெற்றி முரசை ஒலிக்கச் செய்யும். கடைசி பேப்பரை என்னவென்று புரிந்து கொண்டீர்களா? நம்பர் 1 வந்தே ஆக வேண்டும் என அனைவரும் சுப எண்ணம் வைக்கிறீர்கள், மேலும் வைக்கவும் வேண்டும். எனவே எப்பொழுது 4 உள்ள விஷயங்களின் மீது வெற்றி பெறுவீர்களோ அப்பொழுது 1 வருவீர்கள். நம்பர் 1 வருவீங்க. ஒருவேளை ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வீண் எண்ணங்கள் வந்தாலோ அல்லது நேரம் வீணாக போனாலோ நம்பர் பின்னால் சென்றுவிடும். அதனால் அனைத்தையும் சோதனை செய்யுங்கள். 4 சோதனை செய்யுங்கள். இரட்டை வெளிநாட்டினர் அனைத்திலும் தீவிரமாக செல்ல விரும்புகிறீர்கள் இல்லையா? அதனால் தீவிர முயற்சி அல்லது முழு கவனத்தை இந்த பயிற்சியில் இப்பொழுதிருந்தே கொடுத்து செல்லுங்கள். புரிந்ததா? கேள்வியும் அறிந்திருக்கிறீர்கள் மற்றும் நேரத்தை பற்றியும் அறிந்திருக்கிறீர்கள். அப்பொழுது அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும். ஒருவேளை முன்பே கேள்வி தெரிந்துவிட்டால் அதற்கு தயார் செய்து விடுகிறார்கள், பிறகு தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுபவர்கள் தானே? முன்கூட்டியே க்வெஸ்டின் தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுருவாங்க ஆன்சருக்கு. அப்போ எல்லாருமே தேர்ச்சி பெற்றுடுவாங்க இல்லையா மாணவர்கள்? அப்போ அதே போல் பாபா சொல்லார், என்ன இறுதி மொமெண்ட் கேள்வி வரும், பாபா நமக்கு சொல்லிட்டாரு, இறுதியில் நீங்கள் எல்லாத்துலேருந்து ஒரு வினாடியில் விடுபட்டு அன்பில் அப்படியே நம்ம மூழ்கியவராக இருக்கணும், நினைவில் டோட்டலி மூழ்கியவராக ஆடாத செய்யாதவரா இல்லையா?
இப்போ அதற்கு பல கால பயிற்சி வேணும். இப்போ கேள்வி தெரிஞ்சும் கூட அப்போ எல்லாருமே தேர்ச்சி பெற்றவர்களாக தானே ஆகணும் அப்படின்னு பாபா சொல்லார். நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுபவர்கள் தானே? நல்லது. இந்த சீசனில் ஒவ்வொருவரும் பாப்தாதாவை சந்திக்க திறந்த கஜானாவை திறந்து வைத்துள்ளார். அதாவது பூட்டப்படாத ஒரு கஜானா, அது திறந்து வைத்துள்ளார். இனிமேலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பிறகு சொல்வோம். இப்பொழுது திறந்த கஜானாவிலிருந்து எடுத்துக்கொள்ள யாரெல்லாம் வருகின்றீர்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளவே செய்வீர்கள். டிராமாவின் காட்சி சதா மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த சீசனில் பாரதவாசிகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் விசேஷ வரதானம் கிடைத்திருக்கிறது. பாப்தாதா என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். இந்த சீசனின் பழத்தை சாப்பிடுங்கள். பழம் என்பது சந்திப்பு என்ற வரதானம். அனைவரும் சீசனின் பழத்தை சாப்பிட வந்திருக்கிறீர்கள் தானே? பாப்தாதாவும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இருந்தும் மனித உலகில் அனைத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது. இப்பொழுது மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். மற்றதை சீசனின் கடைசியில் சொல்வோம். சேவை செய்யும் இடங்கள் தனித்தனியாக இருக்கின்றன. ஆனால் சேவையின் லட்சியம் ஒன்றுதான். ஊக்கம் உற்சாகம் ஒன்றுதான். ஆகவே பாப்தாதா அனைத்து இடங்களுக்கும் விசேஷ மகத்துவம் கொடுக்கின்றார். எல்லா இடத்துக்குமே, எல்லா நாட்டுக்கும், எல்லா இடத்துக்குமே பாபா விசேஷ மகத்துவம் கொடுக்கின்றார். ஏன்னா எல்லா குழந்தைங்களுடைய லட்சியமும் ஒன்று தான், ஊக்கம் உற்சாகமும் ஒன்று தான். ஒரு இடம் மகத்துவமானது, மற்றது குறைந்தது என்பது கிடையாது. எந்த இடத்திற்கு குழந்தைகள் சென்றாலும் அங்கிருந்து நல்ல பலன் ஏதாவது அவசியம் வெளிப்படும். சிலருக்கு விரைவாக வெளிப்படுகிறது, சிலருக்கு நேரம் வரும்பொழுது வெளிப்படுகிறது. ஆனால் எல்லா பக்கமும் விசேஷம் உள்ளதுங்கிறார். எவ்வளவு நல்ல நல்ல ரத்தனங்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள். நாம் சாதாரணமானவர்கள் என புரிந்து கொள்ள வேண்டாம். அனைவரும் விசேஷமானவர்களே. ஒருவர் விசேஷமானவர் இல்லை என்றால் பாபாவிடம் வந்திருக்க மாட்டார். அவர் விசேஷமான ஆத்மா, அதனால்தான் பாபா கிட்டே வந்திருக்கார். விசேஷம் உள்ளது. ஆனால் சிலர் விசேஷத்தை சேவையில் ஈடுபடுத்துகின்றனர். சிலர் சேவையில் ஈடுபடுத்த இப்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி அனைவரும் விசேஷ ஆத்மாக்களே. அனைவரும் மகாரதிகளாக, மகாவீரர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரின் மகிமையை சொல்ல தொடங்கினால், அவர் சொல்லார், ஒவ்வொரு குழந்தையினுடைய மகிமையை சொல்ல தொடங்கினால் மிகப்பெரிய மாலை ஆகிவிடும். சக்திகளை பார்த்தால் ஒவ்வொரு சக்தியும் மகான் ஆத்மாவாக, அதாவது சகோதரிகள் சொல்றார் பாபா, சக்திகளை பார்த்தால் ஒவ்வொரு சக்தியும் மகான் ஆத்மாவாக, விஸ்வ கல்யாணகாரி ஆத்மாவாக தெரிகின்றார். அப்படித்தானே இருக்கிறீர்கள்? அல்லது அவரவர் இடத்திற்கு கல்யாணகாரியா? பாபா கேட்கிறாரு, உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவரா, விஸ்வ கல்யாணகாரியா, அல்லது அவரவர் இடத்திற்கு மட்டும் கல்யாணக்காரியா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த முரளி 19/3/1986. அமிர்த வேளை சிரேஷ்ட பிராப்திகளின் வேளை. இன்று ஆன்மீக தோட்டத்திற்கு சொந்தக்காரர் தன்னுடைய ஆன்மீக ரோஜா மலர்களின் தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய ஆன்மீக ரோஜா மலர்களின் தோட்டம் இப்பொழுது இந்த சங்கமயுகத்தில் மட்டுமே பாப்தாதா மூலமாக உருவாகுகின்றது. பாப்தாதா ஒவ்வொரு ஆன்மீக ரோஜா மலரின் நறுமணத்தையும், அதாவது ஒவ்வொரு ஆன்மீக ரோஜா மலரின் ஆன்மீக நறுமணத்தையும், ஆன்மீகத்தால் மலர்ந்துள்ள மலர்களின் வனப்பையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் நறுமணம் மிக்க மலர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் ஒருவருடைய நறுமணம் சதா காலத்திற்கும், ஒருவருடைய நறுமணம் கொஞ்ச காலத்திற்கும் இருக்கின்றது. சில ரோஜா மலர்கள் சதா மலர்ந்த நிலையில் உள்ளன. மற்ற சில மலர்கள் சில நேரம் மலர்ந்திருக்கின்றன,
சில நேரம் கொஞ்சம் வெயிலில் அல்லது பருவநிலையின் காரணத்தினால் வாடிப்போகவும் செய்கின்றன. ஆனால் அனைவரும் ஆன்மீக தோட்டக்காரருடைய தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர்களாகவே இருக்கின்றனர். சில ஆன்மீக ரோஜாக்களின் ஞானத்தின் நறுமணம் விசேஷமாக உள்ளது. சிலரிடம் நினைவின் நறுமணம் விசேஷமாக உள்ளது. பாபா வந்து வெரைட்டி எப்படி வெரைட்டி ரோசஸ் இருக்குது அதே போல் சொல்கிறாரு. சில ஆன்மீக ரோஜா மலர்கள் கிட்ட ஞானத்தினுடைய ஃப்ரேக்ரன்ஸ் நறுமணம் இருக்குது. சிலரிடம் சேவையினுடைய ஒரு நறுமணம், சிலரிடம் நினைவினுடைய நறுமணம், இன்னும் சிலரிடம் தாரணையினுடைய நறுமணம் இவ்வாறு விசேஷமாக உள்ளது. சிலர் அனைத்து நறுமணங்களும் நிறைந்தவர்களாக உள்ளனர். எனவே தோட்டத்தில் முதலில் யார் மீது பார்வை செல்லும், யாரை தூரத்திலிருந்தே நறுமணம் கவர்ந்து இழுக்குமோ அவர் மீது அனைவரின் பார்வையும் முதலில் செல்லும். எனவே ஆன்மீக தோட்டக்காரர் எப்பொழுதும் அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களை பார்க்கின்றார். ஆனால் வரிசை கிரமமாக இருக்கின்றீர்கள். அனைவர் மீதும் அன்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு ரோஜா மலருக்குள்ளும் தோட்டக்காரர் மீது மிகுந்த அன்பு உள்ளது. எஜமானர் மீது மலர்களுக்கு அன்பு உள்ளது. மேலும் எஜமானருக்கு மலர்கள் மீது அன்பு உள்ளது. எனினும் யார் சதா அனைத்து நறுமணங்களிலும் நிரம்பி இருக்கின்றாரோ மற்றும் சதா மலர்ந்து இருக்கின்றாரோ, ஒருபொழுதும் வாடிப்போகுவதில்லையோ, அவரே ஷோகேஸில் சதா வைக்கத்தக்க ஆன்மீக ரோஜாவாக இருக்கின்றார். தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா அன்பு மற்றும் சக்தியின் விசேஷ பாலனை மூலமாக அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களோடு சந்திப்பை கொண்டாடுகின்றார். தினமும் அமிர்த வேளையில் பாப்தாதா அன்பு மற்றும் சக்தியின் விசேஷ பாலனை மூலமாக அனைத்து ஆன்மீக ரோஜா மலர்களோடு சந்திப்பை கொண்டாடுகின்றார். அமிர்த வேளை விசேஷ பிரபுவின் பாலனையின் வேளையாகும். அமிர்த வேளை விசேஷ பரமாத்ம சந்திப்பின் வேளையாகும். ஆன்மீக உரையாடல் செய்யும் வேளை ஆகும். அமிர்த வேளை கள்ளம் கபடமற்ற பொக்கிஷதாரரின் வரதானங்களினுடைய கஜானாவிலிருந்து சகஜமாக வரதானங்களை பெறும் வேளையாகும். மனம் விரும்பிய பலனை பெறுவது என்ற பாடல் இந்த சமய அமிர்த வேளை நேரத்தின் பாடலாகும். கடின உழைப்பில்லாமல் திறந்த கஜானாக்களை பெறும் வேளையாகும். அமிர்த வேளையை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி பாபா சொல்லிட்டே வர, கடின உழைப்பில்லாமல் திறந்த கஜானாக்களை பெறும் வேளையாகும். அத்தகைய இனிமையான சமயத்தை அனுபவத்தால் அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த சிரேஷ்ட சுகத்தை, சிரேஷ்ட பிராப்திகளை அனுபவசாலிகளே அறிவார்கள். பாப்தாதா ஆன்மீக ரோஜா மலர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். ஆஹா, என்னுடைய ஆன்மீக ரோஜா மலர்களே என பாப்தாதாவும் கூறுகின்றார். நீங்கள் ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடும்பொழுது பாப்தாதாவும் அதே பாடலை பாடுகின்றார். புரிந்ததா? முரளிகளை நிறைய கேட்டுவிட்டீர்கள், கேட்டு நிறைந்து விட்டீர்கள். இப்பொழுது மகாதானியாக ஆகி பகிர்ந்தளிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஊக்கம் மிகவும் நன்றாக உள்ளது. இன்று யூகே, அதாவது ஓகேயாக இருப்பவர்கள் சந்திக்கும் முறையாகும். யூகேலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்களுடைய டேர்ன். அதனால் அவங்களுக்கிட்ட பாபா என்ன சொல்ல, இன்றைக்கி யூகே அதாவது ஓகேவாக இருக்கிறவங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கான டேர்ன்னு சொல்கிறார். இரட்டை வெளிநாட்டினவரின் ஒரு வார்த்தையை கேட்டு பாப்தாதா சதா புன்முறுவல் செய்து கொண்டே இருக்கின்றார். என்ன வார்த்தை? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ என்று சொல்லிக்கொண்டே
பாபாவையும் நினைத்து கொண்டே இருக்கின்றனர். ஏனென்றால் எல்லோரையும் விட முதலில் பாபாவிற்குத்தான் மனதார நன்றி கூறுகின்றார்கள். ஆக யாருக்காவது நன்றி சொல்லும் பொழுது முதலில் பாபாதான் நினைவிற்கு வருகிறார் இல்லையா? அடிக்கடி தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிற பழக்கம் அவர்களுக்கு உண்டு, இரட்டை வெளிநாட்டினருக்கு. அப்போ பாபா சொல்லாரு, நீங்கள் யாருக்கு தேங்க்யூ நீங்கள் சொல்லும் பொழுதும் முதல்ல பாபா தான் நினைவுக்கு வராரு தானே. பிராமண வாழ்க்கையில் முதல் நன்றி தானாகவே பாபாவுக்காக வெளிப்படுகின்றது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து பாபாவுக்கு. அமரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் அநேக தடவை தேங்க்யூ சொல்கிறீர்கள். இதுவும் பாபாவை நினைவு செய்வதற்கு ஒரு விதிமுறையாக இருக்கின்றது. யூகேக்காரர்கள் அனைத்து விதவிதமான எல்லைக்குட்பட்ட சக்தி உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள் இல்லையா? அநேக விதமான ஞான சக்திகள் உள்ளன. பலவித சக்தி உடையவர்கள், பலவித வர்க்கத்தினர், பலவித தர்மத்தினர், பலவிதமான மொழி பேசுபவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரே பிராமண வர்க்கத்தில் கொண்டு வர வேண்டும். பிராமண தர்மத்தில், பிராமண மொழியில் அனைவரும் வர வேண்டும். பிராமணர்களின் மொழியும் தனிப்பட்டது. இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை புதியவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆக பிராமணர்களின் மொழியும் பிராமணர்களின் டிக்ஷனரியும் தனிப்பட்டது. ஆகவே யூகேவை சேர்ந்தவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதில் பிஸியாக இருக்கிறீர்கள் இல்லையா? வேறு வேறு ஒரு தர்மம், வேறு வேறு லாங்குவேஜ், இப்படி வேறு வேறு எல்லாரும் இருக்கிறவங்களை எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுல நீங்கள் பிஸியாக இருக்கீங்க தானே. எல்லாரையும் ஒரே பிராமன் தர்மம், பிராமின் கல்ச்சரில் கொண்டு வரதுக்கு எண்ணிக்கையும் நன்றாக உள்ளது மற்றும் அன்பும் நன்றாக உள்ளது. ஒவ்வொரு இடத்திற்கும் அதனதன் சிறப்பு இருக்கின்றது. ஆனால் இன்று யூகேவை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். யக்ய ஸ்நேகி, யக்ய சஹயோகி என்ற சிறப்பு நன்கு காணப்படுகின்றது. ஒவ்வொரு அடியிலும் முதலில் யக்யம், அதாவது மதுபனின் பங்கை எடுத்து வைப்பதில் நல்ல நம்பரில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல ஃபஸ்ட்டு அவர்களுடைய கோஆப்ரேஷன், அந்த சகயோகம் மதுபனுக்குன்னு முதல்ல எடுத்து வைக்கிறாங்களாம். ஸோ அதில் வந்து யூகேவை சேர்ந்தவர்கள் நல்ல நம்பரில் இருக்காங்கன்னு சொல்கிறார். நேரடி மதுபனின் நினைவு என்பது ஒரு சிறந்த லிஃப்ட் ஆகிவிடுகின்றது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அடியிலும் மதுபன் என்றால் பாபாவின் நினைவு உள்ளது, பாபாவின் படிப்பு உள்ளது, அல்லது பாபாவின் பிரம்மா போஜன் உள்ளது, அல்லது பாபாவுடன் சந்திப்பு உள்ளது. மதுபன் தானாகவே பாபாவை நினைவுபடுத்துகின்றது. எங்கே இருந்தாலும் மதுபனத்தின் நினைவு வருவது என்ற விசேஷ அன்பு லிஃப்டாக ஆகிவிடுகின்றது. ஏறுகின்ற முயற்சியிலிருந்து விடுபட்டு விடுகிறீர்கள். ஒரு வினாடியில் ஸ்விட்ச் ஆன் செய்த உடனேயே சென்று சேர்ந்து விடுகிறீர்கள். படியேறி போகிறதுங்கிற அந்த ஒரு உழைப்பிலிருந்து விடுபட்டுறீங்க, ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, நீங்கள் உடனே சென்று விடுகிறீர்கள். அதாவது பாபா சொல்கிறார், ஒவ்வொரு விஷயத்துலேயும் மதுபனை நீங்கள் நினைவு செய்கிறதும் உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு லிஃப்ட் கொடுக்குதுங்கிறார். பாப்தாதாவிற்கு வேறு எந்த வைரமோ முத்தோ தேவையில்லை. தந்தைக்கு அன்பான சிறிய பொருள் கூட வைரமாகவும் இரத்தினமாகவும் இருக்கின்றது. எனவேதான் சுதாமாவின் அந்த அவல் பாடப்பட்டுள்ளது. குசேலருனுடைய அந்த ஒரு கைப்பிடி, அந்த ஒரு ரா, அந்த ஒரு பச்சை அவல், அது குக் பண்ணாத அந்த ஒரு சாதாரண ரா அவல் தான். அது வந்து எவ்வளோ மகிமை பாடப்பட்டிருக்கு. எனவேதான் சுதாமாவின் அவல் பாடப்பட்டுள்ளது. அதாவது அன்பான சிறிய ஊசியில் கூட மதுவனத்தின் நினைவு வருகின்றது என்பது இதன் அர்த்தமாக இருக்கின்றது. ஆகவே அதுவும் மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ரத்தனமாக இருக்கின்றது. ஏனென்றால் அன்பே விலையாக உள்ளது, அன்பிற்கே
மதிப்பு கொடுக்கப்படுகிறது. பொருளுக்கு இல்லை. அப்படியே யாராவது எவ்வளவுதான் கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் அவருடையது சேமிப்பு ஆகாது. அன்போடு கொஞ்சம் கொடுத்தாலும் அது பல மடங்கு சேமிப்பாக ஆகுகின்றது. எனவே பாபாவிற்கு அன்பு பிடித்திருக்கின்றது. எனவே யஜ்ய சிநேகியாக, யஜ்ய சகயோகியாக இருக்கும் சிறப்பு யூகேவை சேர்ந்தவர்களிடம் ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றது. இது சகஜ யோகமாகவும் இருக்கின்றது. ஒத்துழைப்பு சகஜ யோகமாக மாறிவிடுகிறது. அதாவது சகயோகி சகஜ யோகி. யார் சகயோகியோ, அதாவது ஒத்துழைப்பு செய்கிறாங்களோ, அவங்களுக்கு ஈசி யோகாவும் வந்துடுது, சகஜ யோகமாகவும் மாறிடுது. ஒத்துழைக்கும் எண்ணம் எழும்பொழுதே தந்தையின் நினைவு தானே வருகிறது. எனவே ஒத்துழைப்பவராக சகஜ யோகியாக தானாகவே ஆகிவிடுகின்றார். யோகம் பாபாவுடன் ஏற்படுகின்றது. மதுபன் என்றால் பாப்தாதாவுடன் ஏற்படுகின்றது. ஆகவே ஒத்துழைப்பவர்களும் சகஜ யோக பாடத்தில் நல்ல நம்பர் பெற்றுவிடுகிறார்கள். மனதார செய்யப்படும் ஒத்துழைப்பு பாபாவிற்கு பிடித்திருக்கின்றது. அதனால் இங்கே நினைவு சின்னமாக தில்வாலா கோயில் உருவாகியுள்ளது. ஆகவே தில்வாலா பாபாவிற்கு இதயபூர்வமான சகயோகம் பிரியமாக உள்ளது. சிறிய மனம் உள்ளவர்கள் சிறிய வியாபாரம் செய்து குஷியடைந்து விடுகிறார்கள். பெரிய மனம் உள்ளவர்கள் எல்லையற்ற வியாபாரம் செய்கின்றனர். அஸ்திவாரம் பெரிய மனமாக இருந்தால் வளர்ச்சியும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது. எவ்வாறு பல இடங்களில் மரத்தை பார்த்திருப்பீர்கள், அதில் மரத்தின் கிளைகளும் அடிமரமாக மாறிவிடுகின்றன. ஆக யூகேயின் அஸ்திவாரத்திலிருந்து அடிமரம் வெளிப்பட்டது, கிளைகளும் வெளிப்பட்டன. இப்பொழுது இந்த கிளைகளும் அடிமரமாக ஆகிவிட்டன. அந்த அடிமரத்தில் இருந்தும் கிளைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியா வெளிப்பட்டது, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா வெளிப்பட்டன. அனைத்தும் அடிமரமாக ஆகிவிட்டன. ஒவ்வொரு கிளையுமே அடிமரமாக ஆகிடுச்சு. அது மூலமாக இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்தாச்சு. மேலும் ஒவ்வொரு அடிமரத்தில் இருந்தும் கிளைகள் நல்லபடியாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அஸ்திவாரம் அன்பு மற்றும் ஒத்துழைப்பின் நீரினால் வலிமையாக உள்ளது. அதனால் வளர்ச்சியும் நன்றாக உள்ளது. பழங்களும், அதாவது பலனும் நன்றாக உள்ளன. நல்லது. இன்றைய வரதானம், தேக உணர்வை தியாகம் செய்து கோபமற்றவராக ஆகும் பணி உள்ளவர் ஆகுக. தேக உணர்வை தியாகம் செய்து கோபமற்றவராக ஆகக்கூடிய பணி உள்ளவர் ஆகுக. எந்த குழந்தைகள் தேக உணர்வை தியாகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒருபொழுதும் கோபம் வர முடியாது. ஏனென்றால் கோபம் வருவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. ஒன்று, ஒருவர் பொய் பேசும் பொழுது. இரண்டாவது, ஒருவர் நிந்தனை செய்யும் பொழுது. இந்த இரண்டு விஷயங்களே கோபத்தை உருவாக்குகின்றன. யாராவது பொய் சொல்கிறாங்க, இல்லை யாராவது உங்களை நிந்திக்கிறாங்க, நிந்தனை செய்கிறாங்க. அப்போ இந்த இரண்டு விஷயங்களே கோபத்தை உருவாக்குகின்றன. அத்தகைய சூழ்நிலையில் பணி உள்ளவர் ஆகுக என்ற வரதானத்தின் மூலமாக அபகாரம் செய்பவர் மீதும் உபகாரம் செய்யுங்கள். நிந்தனை செய்பவரை தழுவிக்கொள்ளுங்கள். குறை சொல்பவர்களை உண்மையான நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது அற்புதம் என்று சொல்வார்கள். எப்போது அத்தகைய மாற்றத்தை செய்து காட்டுவீர்களோ அப்பொழுது உலகின் முன்னால் புகழ் பெறுவீர்கள். ஸ்லோகன்: மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கு மாயாவிற்கு அடிமை ஆகுவதை விடுத்து சுதந்திரம் ஆகுங்கள். மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்கு மாயாவிற்கு அடிமை ஆகுவதை விடுத்து சுதந்திரமாகுங்கள். ஓம் சாந்தி.